மக்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு ஒரு நல்லாட்சி இந்த முறையும் கொடுத்து கொண்டு வந்த வேளையில அதிமுகவினர் சேர்ந்து அங்க இருந்த வெரிஃபிகேஷன் ஆபீசர் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கொண்டு போட்டாங்க. திருச்செந்தூர் கோவில்ல பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கு இல்லையா, அந்த விடுதி ஒன்று கலைஞருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த பிரச்சனை கிடைச்ச உடனே அவர் அதை வச்சு பயங்கரமா அரசியல் பண்றாரு. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பானவன், போன எபிசோட்ல நம்ம எம்ஜிஆர் எப்படி உணவு பஞ்சத்தை தீர்த்து வைத்தார், உடை பற்றாக்குறையை தீர்த்து வைத்தார் என்பதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு ஒரு நல்லாட்சி இந்த முறையும் கொடுத்து கொண்டு வந்த வேளையில இந்த எதிர்கட்சிக்காரங்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு பக்தர் திருச்செந்தூர் வந்தவர் ஒரு வேல் சாத்தியிருக்கார், வேல் சாத்திட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த வேல் வந்து கணக்குல வரல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி யாரோ வந்து அந்த வேலை எடுத்துக்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். வரும்போது எதிர்கட்சி என்ன ஒரு குற்றச்சாட்டம் முன் வைக்குதுன்னா, அதிமுகவினர் சேர்ந்து அங்க இருந்த வெரிஃபிகேஷன் ஆபீசர் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கொன்னு போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கு. இப்போ இந்த வெரிஃபிகேஷன் ஆபீசர் சுப்பிரமணிய பிள்ளை எங்க இறந்தாரு அப்படின்னா, திருச்செந்தூர் கோவில்ல பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கு இல்லையா, அந்த விடுதி ஒன்றில். அப்ப அங்க வர சொல்லி அங்க உட்கார்ந்து பேசி ஏதோ சமாதானம் ஆகாதனால இவங்க வந்து கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்வைக்குது. கலைஞருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த பிரச்சனை கிடைச்ச உடனே அவர் அதை வச்சு பயங்கரமா அரசியல் பண்றாரு. தினம் பத்திரிகையில் எழுதுறாரு, கூட்டம் போடுறாங்க, பேசுறாங்க. இவ்வளோக்கும் அவர் ஃப்ரெண்டு ஆர் எம் வீரப்பன் தான் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்குள் ஒரு கள்ளக்காதல் இருந்தது அப்படின்னு கலைஞர் மேடையிலேயே சொன்னார்ல, ஒரு துண்டு சீட்டு எனக்கு ஆர் எம் வி கொடுத்து விடுவார், அவ்வப்போது எனக்கு தகவல்கள் தருவார் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தனால தான் ஆரம்பிக்கு கலைஞர் மேல ரொம்ப மரியாதை அபிமானம் எல்லாம் உண்டு. எம்ஜிஆர் மாதிரியே, எம்ஜிஆர் அப்படியே தானே இருந்தாரு. ஆரம்பத்துல வந்து இவர் கட்சியை விட்டு நீக்கலனா கூட அவ்வளவு பிரச்சனைகள் வெளிப்படையா தெரிஞ்சிருக்காது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஒரு இணக்கமான ஒரு தொடர்பில் இருந்தவர்கள் தான். இருந்தாலும் அறநிலையத்துறையின் மேல ஒரு கரும்புள்ளியாக இது விழுந்து விட்டது. இதை வச்சுக்கிட்டு கலைஞர் என்ன பண்ணாருன்னா, நிறைய பொதுக்கூட்டத்தில எல்லாம் பேசுறாரு, வைக்கிறாரு, அப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இதெல்லாம் பண்றாங்க. அப்போ என்ன பண்றாரு, இத இந்த சம்பவம் வந்து நவம்பர்ல நடக்குது, 1981 நவம்பர்ல. பிப்ரவரியில இவர் இன்னும் இதை வந்து தீவிரப்படுத்தணும், மக்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், அப்ப மக்களை நம்ம இண்டிவிஜுவலா போய் சந்திக்கணும், சந்திச்சு பாத்தீங்களா கோயில்ல போட்ட வேல் காணிக்கைய வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க கட்சிக்காரங்க, நாங்க ஏதோ ஊழல் பண்றோம் லஞ்சம் வாங்குறோம்னு சொல்லித்தானே நீங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, இவங்க பாருங்க கோயில் சொத்தையே கொள்ளையடிக்கிறாங்க, வேலையே களவாண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வழி நடுக மக்களை பார்த்து நம்ம பேசணும். பேசுனா இந்த தடவை வந்து அப்படியே அதிமுகவை காலி பண்ணிடலாம், இனி அதிமுக தலையெடுக்கவே முடியாது. ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது நச்சு பாம்பு, அதை காலால நசுக்கி கொல்லுங்க, அதனுடைய வால் துடித்தால் கூட விட்டு விடாதீர்கள், அது திரும்ப எழுந்து விடும் சொன்னாரா. இப்ப வந்து அது ஒரு நல்ல சந்தர்ப்பம்ட்டு அவர் ஒரு பெரிய அரசியல் பிளானோட என்ன செய்யறாரு, பிப்ரவரி 15 to 22 ஒரு வாரம் நீதி கேட்டு நெடும்பயணம்னு ஒரு 200 km நடந்து போறார், திருச்செந்தூருக்கு நடந்து போறார். போகும்போது வழிநடுக கட்சிக்காரங்களாம் உற்சாகமா, தலைவரே நடக்கிறாருன்னா எல்லாரும் தானே வருவாங்க, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட்சிக்காரங்கெல்லாம் கூட சேர்ந்து இந்த எல்லையில இருந்து அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் விடுறது, அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லையில இருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போய் விடுறது, இப்படியே ஆட்கள் கூட வர்றாங்க. விகடன் குரூப் வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் கூட விகடனுக்கு தகராறு, அதனால வந்து விகடன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, கூடவே போகுது. அன்றாட நிகழ்ச்சிகளை வந்து அவ்வப்போது எழுத வைக்க மக்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி
மக்களை வந்து நம்ம பக்கம் ஏத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? அதான் எம்ஜிஆர் வந்து ஒரு செய்தி சொல்லியிருப்பாரு, பேப்பர்ல வந்த ஒரு நியூஸ் கட்டிங்க என்கிட்ட உண்டு, நான் வந்து ஒரு பைசா லஞ்சம் வாங்கினேன்னு சொன்னா என்னைய நாடு கடத்துங்க அப்படின்னு. அப்படி ஏன்னா நம்ம அதை எதிர்த்துதான் வந்திருக்கோம். வந்திருக்கும் போது நம்ம மேல அதே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்றதுல எம்ஜிஆர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். எம்ஜிஆர் வந்து நல்ல பிள்ளைன்ற பேர் எடுக்கிறதுல எப்பவுமே அவர் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் உட்பட்டதே இல்லை, ரொம்ப கவனமா இருக்கு. அதனாலதான் எம்ஜிஆர் இறந்த உடனே கருணாநிதி முதல் அமைச்சர் ஆகிறார்ல, அந்த ஜாஜே கோஷ்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு, அப்போ உடனே அவர் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் நிலம் பதிவு பண்ணுவாங்கல்ல, சொத்து பதிவு பண்ற அங்க எம்ஜிஆர் பேர்லயோ எம்ஜிஆர் சொந்தக்காரங்க பேர்லயோ ஏதாவது சொத்து பதிவாயிருக்குதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. அவர் என்ன சொத்து வாங்கியிருக்காரு, அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு நம்ம பார்ப்போம். அதை வந்து நம்ம எலெக்ஷனுக்கு வச்சுக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம்னா ஒண்ணு கூட இல்லை. ஒரு சொத்து அவர் பேர்லயோ அவருடைய உறவினர்கள் பேர்லயோ அவர் ஆட்சியில இருந்த 10 ஆண்டு காலத்துல வாங்கப்படவே இல்லை. கலைஞர் எவ்வளவு பெரிய சாணக்கியன் ராஜதந்திரி அப்படின்றாங்க, அவராலேயே வந்து ஒரு துரும்பு கூட அவருக்கு கிடைக்கும். அவர் தேடிய ஆதாரம், அவருடைய முயற்சி எல்லாம் வீணம் போச்சு. அப்படி இருக்கிற எம்ஜிஆர் கிட்ட இந்த ஒரு வேல் வந்து என்ன செய்யும்? இந்த வேல் பிரச்சனையை பெருசா வச்சுக்கிட்டு இவர் நீதி கேட்டு நெடும்பயணம் போறாரு. போனா இவருக்கு தான் கால்லாம் போக முடியும். எவ்வளவு தூரம் தான் நடக்க முடியும்? வயதான மனிதர் தானே, கால்ல வந்து அவருக்கு சுகர் கிடையாது. அதனால வந்து அந்த பயம் கிடையாது, புண்ணு வந்துடும், குழிப்புண் வந்துடும், எழுபாரில் எடுக்கணும், அந்த ஆம்பியூட்டேஷன் அந்த மாதிரி பயம் கிடையாது. பட் ஸ்டில் ஹி இஸ் ஓல்டு, நாட் எனர்ஜெட்டிக் எனஃப் டு வாக் சச் எ லாங் டிஸ்டன்ஸ்ல. அப்போ அவர் வந்து நடக்க நடக்க கால் வந்து கொப்பளம் வந்துடுது. இது எம்ஜிஆருக்கு இந்த தகவல் பதிவு. ஏன்னா உளவுத்துறை போலீஸார் வந்து அவங்க கூட வருவாங்கல்ல, அவங்க உடனுக்குடன் அன்றாட நடக்கிற விஷயங்கள் எல்லாமே முதலமைச்சருக்கு போகும். அதுல எம்ஜிஆர் ரொம்ப கேர்ஃபுல். அவர் நடிக்கிற காலத்துல இருந்து எங்கெங்க டேப்ரிக் அந்த இது ஒளிப்பதிவு கருவி வச்சு விஷயங்களை கேதர் பண்ணணும், எங்க ஆட்கள் எது நடந்தாலும் 1/2 மணி நேரத்துல அவருக்கு விஷயம் போயிடும்ன்றாங்க. ஒரு பேட்டியில சீமா, மலையாள நடிகை சீமா, இப்ப அவங்க சீரியல்ல கூட நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், மலையாள நடிகை சீமா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, அவங்க காளி படம்னு நினைக்கிறேன், அதுல வந்து பைக் ஓட்டுவாங்களாம். பைக் ஓட்டும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிலேட்டரும் கிளச்சும் மாறி செயல்படுற ஒரு வண்டியை கொடுத்துட்டாங்களாம். அவங்க ஓட்டி பழகும் போது ஒரு மாதிரி, இப்ப ஷூட்டிங்க்கு கொடுத்தது வேற மாதிரி, அதனால அவங்க மாத்தி மிதிச்சு வண்டியை நிப்பாட்டணும்னு நினைச்சா ஆக்சிலேட்டர்ல மிதிச்சிடுறாங்க. மிதிச்சு அது போய் எங்கேயோ மோதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி காலை தூக்கி அந்த இதுல ஒரு இது மாதிரி தொங்க விடுவாங்கல்ல, அப்படி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் அங்க போன் பண்ணிட்டாராம், சிஎம் போன் பண்றாரு அப்படின்னா அவங்க அந்த தொங்குனால டபக்குன்னு எடுத்து கீழே போட்டாங்க கட்டில. சிஎம்னு சொன்ன உடனே, எம்ஜி ராமச்சந்திரன் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள தோன்றிய ஒரு மரியாதை, கட்டு போட்டு தொங்குது உடஞ்ச காலு, டபக்குன்னு அந்த காலை கையில இறக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி எப்படின்னா இவங்க அடிபட்டாங்க ஷூட்டிங்ல, சீமா அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் உடனே எம்ஜிஆருக்கு போயிருது. போன் அடிச்சிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு, சீமாவுக்கு போனை கூட பேசுறாங்களா எப்படி இருக்காங்க என்னன்னு விசாரிக்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து சினிமா நடிகரா இருக்கும் போதே அவ்வளவு விஷயங்களையும் சேகரிச்சுக்கிடுவார். அப்போ இப்ப முதலமைச்சரான பிறகு இன்னும் அவருக்கு தொழில்நுட்ப உதவிகள், அதிகாரிகள், படை சேனை எல்லாம் நிறைய ஆயிருச்சு. அப்போ இவர் காலில் கொப்பளம் வந்துருச்சுன்ன உடனே இவர் ஒவ்வொரு இடமா ஒரு இவர் வந்து ஒரு இதுல டிராவலர்ஸ் பங்களால தங்கி இருக்காரு எம்ஜிஆர், சாப்பாடு வந்துருச்சு சாப்பிடணும், கொஞ்சம் இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் ஒவ்வொரு இடமா போன் பண்றாரு. அதாவது கலைஞர் நடந்து போற பாதையில இந்த டிராவலர்ஸ் பங்களா அவர் எங்க போய் தங்குவாரு என்னன்ட்டு, எங்க போய்கிட்டு இருக்காங்க, எங்க நடக்கிறாங்க, இங்க வந்துட்டாங்களா, வந்த உடனே எனக்கு போன் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதுல வந்துருவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் இங்க வரல, இன்னொரு இடத்துல தங்கிட்டாங்கன்றாங்க. அப்புறம் ஒரு வழியா கலைஞரை பிடிச்சிடுறாரு, போன்ல பிடிச்சு அவர் கேட்கிறாரு, காலில் கொப்பளம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, நீங்க உங்களுடைய போராட்ட முறையை மாத்திக்க கூடாதா, வேற வகையில போராட்டம் நடத்தக்கூடாதா, இல்லைன்னா நான் டாக்டர் அனுப்பட்டுமா, பிஆர்எஸ் அனுப்பி உங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லட்டுமா அப்படின்னு. இல்லை நம்ம கூடயே டாக்டர் இருக்காங்க, எல்லாம்
கலைஞர் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு உடனே அந்த ஒரு மன நெகிழ்ச்சி வந்து எம்ஜிஆருக்கு ஏற்படுது. அப்ப கலைஞர் இல்ல என்கிட்டயே டாக்டர்லாம் இருக்காங்க, ஏன்னா என் கூட ஒரு மெடிக்கல் டீம் வருது வேண்டாம் அப்படின்றார். சரி அப்படின்ட்டு அப்புறம் அவருடைய நடைப்பயணம் தொடர்கிறது. நடைப்பயணம்லாம் நடந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏதோ அவர் வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாருன்றதுக்கு அதெல்லாம் ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம். அவர் எப்பவுமே வந்து தொண்டர்களோட தினம் கட்சி ஆபீஸ்க்கு வர்றது, தினம் தொண்டர்களை சந்திக்கிறது, அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கேட்கறது, இப்படி முயற்சி பண்ணு, இப்படி செய்யு, அந்த அதிகாரியை பாரு, இந்த அதிகாரியை பாரு, அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுக்கறது அல்லது அதிகாரிய வச்சு அவங்களுடைய காரியத்தை முடிக்கிறது, எதோ ஒண்ணு. அவங்க வந்து இந்த ஆடா இருந்தா ஒரு முட்டு முட்டணும், கழுதையா இருந்தா ஒரு உத உதையணும்னுவாங்க, ஏதோ ஒண்ணு செய்துக்கிட்டே இருக்கணும். சும்மா போய் முடங்கி 5 வருஷம் உள்ள இருந்துகிட்டு 5வது வருஷம் வெளியே வரக்கூடாது. இப்ப இருக்கிறவங்களாம் அப்படித்தான் பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க, அது தப்பு. மக்கள் பிரச்சனையில நம்ம கூடவே இருக்கணும், மக்கள் கூடவே இருக்கிறது தான் மக்களாட்சிக்கான தத்துவம். அப்போ கலைஞர் அப்படி போறாருன்னு வைங்களேன், போறாரு. இப்ப எம்ஜிஆரும் அதை விசாரிக்கிறாரு. இது வந்து அவங்களுக்குள்ள இருந்த இவரை எதிர்த்து இவரை கவுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும்னுதான் அவர் நடந்து போறாரு, அந்த போராட்டத்தையே மேற்கொண்டிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல, ஐயோ இந்த கால் பொக்கலம் வந்துருச்சுன்றாங்களே. அவர் வந்து கலைஞர் வந்து ரொம்ப காடு மேடு நடக்காதவர், உடல் உழைப்பு இல்லாதவர், ஒரு கலை இலக்கியவாதி, கொஞ்சம் சொகுசா வாழ்ந்தவர், வாழ்ந்த இடத்தில் எல்லாமே அவர் கொஞ்சம் சொகுசா இருந்தவர். கோயில் பணியாளர்கள் அந்த கோயில் கூட்டத்தோட இருந்தனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு போக்குவரத்துக்கோ தங்குறதுக்கோ எந்த ஒரு சௌரிய குறைவும் இருக்காது. காசு பணம் கையில புழங்காது, மற்றபடி அடிப்படை தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். அப்படி கொஞ்சம் சொகுசா இருந்தவர்னால அவர் நடக்கும்போது கால் வந்து ஒரு காடு மேட்ல நடந்து வயல் வழியில ஒரு வேலை பார்த்து இருந்தவர்னா காலில் ஒரு உறுதிப்பாடு இருக்கும், அந்த கால் மண்ணுக்கும் கல்லுக்கும் பழகி இருக்கும். அப்போ இவர் எம்ஜிஆர் வந்து அதை நினைச்சு வருத்தப்பட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் இல்லை வேண்டான்ட்டு போயிருக்காரு. அப்புறம் என்ன செய்யறது, சரி போராட்டம் ரொம்ப பெருசாயிருச்சு, மக்களுடைய கவன ஈர்ப்பு வந்துருச்சு, அவங்க பக்கமா போகுது, என்னன்னு கேக்குறாங்க, கூட்டம் சேருது, நம்ம வந்து இதை ஒரு முடிவு கொண்டு வரணும்னு பால் அப்படின்னு ஒரு நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் போடுறாங்க. விசாரணை கமிஷன் போட்டு இங்க இருக்கிறப்ப கலைஞர் மாதிரிலாம் அங்க சிபிஐ சிஐடிக்கு விசாரணை வைக்கணும்ன்றாங்கல்ல, இங்க உள்ள மாநில போலீசார் மீது நம்பிக்கை இல்லை, சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்துங்கள்ன்ற மாதிரி அங்க கேக்குறாங்க. அப்போ இவர் சொல்லிடுறாரு, ஆரம்பி சொல்லிடுறாரு, அதெல்லாம் கிடையாது, இங்க மாநில போலீசார் விசாரிக்கிறாங்க, இந்த விசாரணை முடிஞ்ச பிறகுதான் மேற்கொண்டு அடுத்த கட்ட விசாரணை, முதல்ல இவங்க முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில பால் கமிஷன் விசாரணையெல்லாம் முடிஞ்சிருது. இப்ப எப்படி ஆறுமுகசாமி விசாரணை முடிஞ்சு அறிக்கை கொடுத்து பத்திரிகைகள்லாம் கதப்பதா கதப்பதான்னு இருக்காங்களோ அந்த மாதிரி அறிக்கை வந்துருது. இப்ப மாதிரி எல்லாம் அப்ப நமக்கு சமூக வலைதளங்களோ அல்லது தனியார் சேனல்களோ கிடையாது இல்ல, நியூஸ் பேப்பர் தினத்தந்தி மாலை முரசு இந்த மாதிரில வந்தாத்தான். அப்போ விசாரணை முடிஞ்சு அறிக்கை தயாராகி சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. எம்ஜிஆர் கைக்கு தான் அது நேரடியா வரணும், முதலமைச்சர் கையில தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இப்ப அப்படித்தானே ஆறுமுகசாமி கொண்டு போய் ஸ்டாலின் கையில கொடுத்தார். ஆனா கமிஷன் அறிக்கை வந்து கலைஞர் கைக்கு போய் பத்திரிகைக்கே போயிருக்கு. எம்ஜிஆருக்கு எப்படி இருக்கும், யார் மூலமா அது லீக் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு சண்முகநாதன் இவங்களை எல்லாம் பிடிச்சி ரெண்டு பேரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வைங்க, அதை வந்து பத்திரிகைக்கு ஏன் கொடுத்தீங்க, உங்க கைக்கு வந்ததை நீங்க என்ன எனக்கு தானே கொடுத்துருக்கணும் அப்படின்லாம் செய்தாங்க. பட் ஸ்டில் அப்போ இருந்த அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய ஆதரவோ அல்லது இவங்களுடைய மறைமுக சப்போர்ட் இல்லாம அது வந்து கலைஞர் கைக்கு போயிருக்குமா? அவர் வந்து அந்த அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், அதிகாரிகள் வந்து 2-3 ரகம் உண்டு, அதுல ஒரு ரகம் வந்து கலைஞர் சப்போர்ட்டர்ஸ். அந்த கலைஞர் ஆதரவாளராக இருந்த அதிகாரிகள் வந்து அதனுடைய ஒரு காப்பிய கலைஞருக்கு அனுப்பி அல்லது பத்திரிகைக்கு அனுப்பி ஏதோ ஒண்ணு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இவருக்கு வந்து அது ஒரு பெரிய அது என்னது, அதிர்ச்சின்னு சொல்றதா அல்லது தோல்வின்னு சொல்றதா
இவங்க மத்தியில் அதிகாரிகள் மத்தியில இருந்த இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையின்மை அல்லது ஆதரவின்மை எம்ஜிஆருக்கு வந்து அப்படி இல்லாம போயிடுச்சு. அந்த நேரம் அதிகாரிகள் எல்லாருமே கொஞ்சம் கலைஞருக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதுக்குள்ள இருந்தாங்க. ஆரம்பி சப்போர்ட்டும் இருந்துச்சு நல்லா. அவர் வந்து எப்பவும் கலைஞருக்கு நல்ல நண்பராகவே இருந்தாரு. கடைசியில பால் கமிஷன் அறிக்கை பப்ளிக் வந்துருச்சு. எம்ஜிஆர் கைக்கு போய் எம்ஜிஆர் படிச்சு இப்படியா பிரச்சனை அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறதுக்குள்ள இந்த 1981 வந்து இப்படியாக நிறைவடைந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ 82 அடுத்து எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறார், இனி வந்து மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா மக்களை பார்க்க முடியல. ஆனா அவர் ஃப்ரீயா இருக்கிறாரு, அவர் நீதி கேட்டு நெடும்பயணம் நடந்து மக்களை வந்து மொபிலைஸ் பண்ணி கூட்டிடுறாரு, சேர்த்துடுறாரு. நமக்கு மக்களை போய் பார்க்க முடியல, இங்க உட்கார்ந்து இருந்தோம்னா அங்க போக முடியல, அங்க போய் சுத்திட்டு வந்தோம்னா இங்க அதிகாரிகள் நமக்கு சீட்டு கீழேயே வெடிகுண்டு வச்சிருவாங்க, அப்படியெல்லாம் இங்க இருக்குது. அதனால நம்ம யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு எம்ஜிஆர் யோசித்து என்ன பண்றாரு, 82 ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்பதான் ஜெயலலிதாவை வந்து பில்லா படத்துல, பில்லான்னு தான் நினைக்கிறேன், திராவிட மணிக்கு ஜோடியா ரஜினிக்கு அக்காவா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, இல்ல அம்மு நடிக்காது, விஜயாவை போட்டுக்காங்க அந்த ரோல்ல அப்படின்றாங்க. அப்புறம் கடைசியில கே ஆர் விஜயா தான் நடிச்சாங்க திராவிட மணி ஒய்ஃபா. அவர் கராத்தே மணின்னு சொல்லுவோம், அவர் வந்து பயங்கரமான கராத்தே வீரர். அதுல என்னன்னா அவர் இப்ப எம்ஜிஆர் எல்லாம் வந்து இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போற மாதிரி எல்லாம் காட்டுறாங்கல்ல, அப்ப சிலர் வந்து நக்கல் அடிப்பாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமான்ட்டு. ஆனா அவர் வந்து கட்டுன சுவரையே உடப்பாரு ஓடி வந்து, நம்ப முடியாது. ஆனா நெஜத்துல நடந்தது திராவிட மணி என்ற அந்த டிவி மணி கராத்தே மணி, நெஜத்திலே ஓடியாந்து கட்டுன சுவரை வந்து அப்படியே உடைச்சு குதிச்சத பார்த்துட்டு கேமராமேன் வந்து இவர் சும்மா சொல்றாருன்னு கேமரா ஓட விடாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு. அவர் உடைச்சு அந்த சுவர் விழுந்த பிறகுதான் கேமராமேனுக்கு திக்குன்றது, ஐயோ உடைச்சிட்டாரு நீ என்ன பண்றது, நம்ம கேமரா ஓட விடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு பிறகு இவங்க சும்மா ஒரு சுவர் மாதிரி செங்கலா அடுக்கிட்டு அதை உடைக்கிற மாதிரி காமிச்சாங்க. அப்பத்தான் அது ஒவ்வொரு செங்கலா அப்படி உதிர்ந்து விழும் போது நமக்கு அது நல்லா உடையிஞ்சு விழுகிற மாதிரி தெரியும், விஷுவல் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த அளவுக்கு அவர் கராத்தே முறைப்படி படிச்சவர், அவருக்கு அந்த படத்துல நடிச்சார். அப்போ அவர் எம்ஜிஆர் வந்து அம்மாவும் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஜூன் 4 ₹1 உறுப்பினர் கட்டணம் கட்டி அதிமுகவுல உறுப்பினர் ஆக்குறாங்க. உறுப்பினர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு பரபரப்பான பாலிடிக்ஸ்க்கு வர்றாங்க. அப்படி வரும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க கடலூர்ல மகளிர் அதிமுக மாநாட்டுலதான் முதன் முறையாக பேசினார்கள் அப்படின்ட்டு. அது மகளிர் அதிமுக மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு மகளிர் அணி சார்பில். அப்ப அந்த பெண்கள் சுலோச்சனா சம்பத் அந்த மாதிரி ஆட்கள், கோமதி சீனிவாசன் அப்படி பெண் அமைச்சர்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்க. எம்ஜிஆர் மட்டும்தான் ஸ்டேஜ்ல ஒரே ஒரு மேல் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க, ஆனா அது கிடையாது. அவங்க முதல் முறையாக ஏறிய அரசியல் மேடை சைதேசா துரைசாமி அவர்களுக்கு நடத்திய பாராட்டு கூட்டம். அதிமுகவின் முதல் தியாகின்னு சொல்லி சைதாப்பேட்டையில அவருக்கு மலர் கிரீடம் வச்சு மாலை அணிவித்து சைதேசா துரைசாமி முன்னாள் மேயர் அவருக்கு வந்து நடத்தின அந்த பாராட்டு விழா தான் பொதுக்கூட்டம் தான் ஜெயலலிதா முதல் முறையாக ஏறிய அரசியல் மேடை. எதுக்கு இந்த மாதிரி மேடையில ஏறி அவரை முதல் தியாகின்னு சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு சிறு நினைவூட்டலுக்காக சொல்றேன். அவர் வந்து எம்ஜிஆர் எல்லா எம்எல்ஏவையும் பார்த்து அவங்க செய்த ஊழல்களை பட்டியல அவங்ககிட்ட கொடுத்து நீங்க பதவி விலகுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு. அதாவது நமக்கு அந்த வித்ராயிங் பவர் நமக்கு இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு, அவங்கள வந்து பதவியில இருந்து இறக்குற பவர் இருக்கணும் அப்படின்றாரு. அந்த மாதிரி இவங்க கொண்டு போய் கொடுக்கும் போது அவர் ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு கலைஞர் ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுக்குறாரு இந்த மனு கொடுத்தவங்க கிட்ட, நீங்க பதவியை விட்டு இறங்குங்க எம்எல்ஏ பதவியில இருந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னது. இந்த பழத்தை இவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அப்ப என்ன சொல்லிடுறாரு, தெளிவு பிறக்கட்டும் தேய்த்து குளிக்கட்டும் அப்படின்றாரு. அப்ப என்ன அதிமுக காரங்களா லூசா மென்டல்லா
அதை வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. இப்படி சொன்ன உடனே அந்த அங்க சைதை துரைசாமி என்ன பண்றாரு, 36 பழங்களை கொண்டு ஒரு மாலை கட்டி, எலுமிச்சம்பழம் மாலை கட்டி, சைதாப்பேட்டையில ஏன் விளக்கினோம், விளக்க பொதுக்கூட்டம்னு, எம்ஜிஆர் ஏன் விளக்கணும்னு ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்றாங்க திமுகவில். அதுக்கு வந்து சைதாப்பேட்டை எம்எல்ஏ என்ற முறையில கலைஞர் மேடைக்கு பேச வர்றாரு. அப்ப போய் அவர் இந்த மாலையை போட்டவர்கிட்ட ஒரு நோட்டீஸையும் பறக்க விடுறாரு, எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா செய்யணும், கருணாநிதியை ராஜினாமா செய்யணும். அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு தெரியுது, ஐயய்யா இவன் இப்படி என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. உடனே எல்லாரும் அடிச்சு துவைச்சு அவரை தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டு அந்த மாதிரிலாம் நடக்குது. அவர் உயிரை காப்பாத்தினதே எம்ஜிஆருக்கு பெரும்பாடா போயிடுச்சு. அது சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது போல ஒரு துணிச்சலோடு கலைஞர் அவர்களை அவருடைய தொகுதி அவருடைய கட்சி மேடையிலேயே சந்தித்து அவருக்கு வந்து மாலை போட்டு நல்லா தேய்ச்சி குடிங்க, உங்களுக்கு தெளிவு பெறக்கட்டும்னு சொன்னேன். காரணத்தினால உயிரை வெறுத்து, கண்டிப்பா அடிச்சு கொண்டுருவாங்கன்னு தெரியும், அந்த உயிரை வெறுத்து போய் அந்த இடத்துல நின்னனால ஒரு தற்கொலை படை மாதிரி தான் அந்த நேரத்துல சைதை துரைசாமி செயல்பாடு. அதனால வந்து அவர் தான் அதிமுகவின் முதல் தியாகி என்று சொல்லி அவருக்கான ஒரு பாராட்டு கூட்டத்தை எம்ஜிஆர் வந்து அதே சைதாப்பேட்டையில நடத்துறாரு. அந்த மேடையில தான் ஜெயலலிதாவை முதல் முறையாக அரசியல் உரையாற்ற அழைக்கிறாங்க. அதுதான் ஜெயலலிதாக்கு முதல் அரசியல் பிரவேசம், முதல் மேடை, முதல் பொதுக்கூட்டம் எல்லாமே. இனி அடுத்த எபிசோட்ல மற்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அதிமுக வரை வரலாற்று தொடர், ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.